வணக்கம். நாளும் அறிவோம் சேனலுக்கு தங்களை வரவேற்கின்றேன். நாளும் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். பச்சை நிற இலைகளில் வெண்ணிறத்தில் வரிகள் கொண்டிருக்கும் பேரழகான மூலிகை நன்னாரி. அட்டவகை எனும் மூலிகை தொகுப்பில் நன்னாரியும் ஒன்று. அந்த காலத்தில் திருவிழாக்கள் தொடங்கி திருமண நிகழ்வு வரை மக்களின் விருப்பப்பானமாக இருந்த நன்னாரி சர்பத் பாரபட்சமின்றி ஆரோக்கியத்தை அள்ளிக் கொடுத்தது. பன்னாட்டு குளிர்பானங்களின் வருகையால் சரிந்த நன்னாரி பானத்தின் மகத்துவத்தை மீட்டெடுப்பது இனி நோயில்லாமல் வாழ்வதற்கு கட்டாயம். சில்லென்ற குளிர்ச்சியை உடல் உறுப்புகள் வழங்க குளிரூட்டும் இயந்திரங்கள் தேவையில்லை. ஐஸ் கட்டிகள் அவசியம் இல்லை. நன்னாரி பானம் மட்டுமே போதும். குளிர்காலத்துக்கு தூதுவளை துவையல் போல வெயில் காலத்துக்கு நன்னாரி துவையல் காலத்திற்கேற்ற நோய் நீக்கும் உணவு. நன்னாரி தாவரம் முழுவதையும் எடுத்து நெய்யிட்டு வதக்கி மிளகு, இந்துப்பு, சிறிது புளி சேர்த்து துவையலாக செய்து கொள்ளலாம். அதிகரித்திருக்கும் பித்தத்தை குறைக்க நன்னாரி துவையல் உதவும். பெண்களுக்கு உண்டாகும் வெள்ளைப்படுத்தலை குணப்படுத்துவதோடு அதன் காரணமாக உடலில் தோன்றும் நாற்றத்தையும் நீக்கும். அவ்வப்போது நன்னாரியை சமையலில் சேர்த்து வர உடலின் வெப்ப சமநிலை முறைப்படுத்தப்படும். நன்னாரி பனைவெல்லம், எலுமிச்சைச்சாறு, தண்ணீர் ஆகியவற்றை சேர்த்து தயாரிக்கப்படும் நன்னாரி சர்பத் அனைவரது வீட்டிலும் புழங்க வேண்டிய மூலிகை பானம். நன்னாரி சர்பத் என்ற பெயரில் சாலையோர கடைகளில் கிடைக்கும் கலர் கலரான சாயங்கள் தரமானவை அல்ல. இயற்கையாக தயாரிக்கப்படும் நன்னாரி சர்பத்தின் நிறம் இளம் சிவப்பு. புற்றுநோய் செல்களுக்கு எதிராக செயல்படும் தன்மையும் பாக்டீரியா வளர்ச்சியை தடுக்கும் ஆற்றலும் நன்னாரிக்கு இருப்பதாக உறுதிப்படுத்தப்படுகின்றன ஆய்வுகள். ஹெலிகாப்டர் பைலோரி பாக்டீரியாவை அழித்து வயிற்று புண்கள் ஏற்படாதவாறு நன்னாரி சேர்ந்த மருந்துகள் பாதுகாக்கும். பல்வேறு காரணங்களால் கல்லீரலுக்கு உண்டாகும் பாதிப்புகளை தடுக்கும் வன்மையும் நன்னாரிக்கு இருக்கிறது. காயம் ஏற்பட்ட இடத்தில் புது செல்களின் உருவாக்கத்தை நன்னாரி தூண்டுவதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நன்னாரி வேரை ஒன்றிரண்டாக இடித்து தண்ணீரில் ஊறவிட்டு சிறிது கருப்பட்டி சேர்த்து பரக செருமானம் சீராகும். சுவைமிக்க இந்த பானத்தை வளரும் குழந்தைகளுக்கு வழங்க பசி அதிகரித்து உணவின் சாரம் முழுமையாக உட்கரிக்கப்படும். சிறுநீரக பாதை தொற்று காரணமாக ஏற்படும் சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் அடைப்பு போன்ற அறிகுறிகளுக்கு நன்னாரி வேரை உலர்த்தி பொடித்து பாலில் கலந்து அருந்த உடனடி குணம் கிடைக்கும். இதன் வேர்பொடியை தேனில் குழைத்து சாப்பிட இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். நன்னாரி வேரை நன்றாக இடித்து பாக்கு அளவு பாலில் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு வர தேகத்தில் சுருக்கங்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் உண்டாகாது என்கிறது மூலிகை. தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுத்துவதோடு இரத்தத்தையும் தூய்மையாக்க உதவும் சுத்திகரிப்பான் இந்த நன்னாரி. ஒவ்வொரு முறை உணவருந்திய பிறகும் நன்னாரி வேர் ஊறிய நீரை கொண்டு வாய்க்கொப்பளிக்க பற்களும் ஈறுகளும் பலமடையும். பூமிக்கு மேல் அழகிய கொடி.